தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான என் முத்திக்கனியே, என் முத்தமிழே, தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் மறு வணக்கம். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினர் என வந்த வானல் தம் புகழ் மேவி விளங்கிய மா சில்லா மாணிக்கம் பெருந்தலைவர் காமராஜர் கு காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 நாள் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்த இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராசா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமாட்சி குட்டல் ராஜா காமராஜர் என்று பெயர் வரவும் காரணமாக அமைந்தது. அன்னை சத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 10000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. இத்தலையாய குறிக்கோளை கொண்டு 14000 பள்ளிகளை திறந்தார். படிக்க வரும் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை தேடினார். இத்திட்டத்திற்கு நிதி பற்றாக்குறை என்று கூறி எதிர்ப்புகள் வரவே இத்திட்டத்தை நிறைவேற்ற வீடு வீடாக சென்ற பிச்சை எடுக்கும் தயங்க மாட்டேன் என்று கூறிய தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா? காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பலூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் வாகன தொழிற்சாலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, சங்ககிரி சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, அரங்கோணம் இளவரக ஸ்டீல் பிளான்ட், சமயநல்லூர் அனல் மின் நிலையம், இவை மட்டுமா? மணிமுத்தாறு, ஆரணியாறு, சாத்தனூர், அமராவதி, கிருஷ்ணகிரி, வைகை, காவிரி டெல்டா, நெய்யாறு, மேட்டூர், பரம்பிக்குளம், புள்ளம்பாடி, கீழ்பவனி என்று இன்னும் விவசாயிகள் நம்பிக்கொண்டிருக்கும் பாசன திட்டத்தை காமராஜர் உருவாக்கினார். 14 சர்க்கரை கலம் கண்டவர் காமராஜர். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்ட போது லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தார். இந்தியாவை பணிய வைக்க பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் கருதினார். பஞ்சாப் மாநில எல்லையில் போர் முனைக்கு சென்று நம் நாட்டு வீரர்களுடன் வீர உரையாட விரும்பினார் காமராஜர். அதற்கு பிரதமர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனும் தடுத்தனர். காமராஜர் பிடிவாதமாக இருக்க சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கரும்பச்சை பேண்ட் சட்டையை செல்லுமாறு கூறினார். அதற்கு மறுத்து விட்டார். வீரர்கள் மத்தியில் அவர் பதவி எதிலும் இல்லாத தலைவர். தம் உயிரை துச்சமாக நினைத்து போர்க்களத்திற்கு சென்று திரும்பியது இன்று வரை காமராஜரை தவிர வேறு யாரும் இல்லை. எளிமையின் சின்னம். காமராஜர் முதல்வராக இருந்த போது மதுரைக்கு சென்றார். விருந்தினரின் மாளிகையில் தங்கினார். இரவு மின்சாரம் இல்லை, கட்டிலை தூக்கி மரத்தடியில் போடு என்றார். கட்டிலுக்கு அருகே போலீஸ்காரர் ஒருவர் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு காவலுக்காக நின்றார். நீ இப்படி துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அருகே நின்றால் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னை யாரும் தூக்கி சென்று விட மாட்டார்கள். நீ போய் படி என்றார். இப்படிப்பட்ட முதல்வரை யாராலும் பார்க்க முடியுமா? அன்னையாருக்கு ரூபாய் 120. காமராஜர் முதல்வராக இருந்த போது தன்னுடைய தாயாருக்கு செலவுக்காக 120 ரூபாய் கொடுத்தார். முதல் மந்திரி என் தாயாராக நான் இருப்பதால் என்னை பார்க்க பலரும் வருகிறார்கள். அவர்களுக்கு சோடா கலர் வாங்கி கொடுக்காமல் எப்படி அனுப்புவது? மாதம் 30 ரூபாய் கூடுதலாக 150 ரூபாய் வேண்டும் என்றார். அதற்கு காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் யாரோ வருவார்கள், அவர்களுக்கு சோடா கலர் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 120 ரூபாய்க்கு மேல் தர முடியாது என்றார். கழிப்பறை கட்ட இடம் வாங்க 3000 கேட்டார். அதற்கும் மறுத்துவிட்டார். ராமநாதபுரம் புயல். 1955 ராமநாதபுரம் புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து துடித்தனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகள் புறப்பட்டனர். தண்ணீரை கண்டு தயங்கி நின்றனர். பரமக்குடியில் பாலம் விழுந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதை பார்வையிட வந்த காமராஜரிடம் ஐயா நிவாரணம் வழங்கும் பணிகளுக்கு ஆறுதல் சொல்லவே நான் வந்துள்ளேன் என்று சொல்லி வேட்டியை மடித்து கட்டி சாரை கயிறை பிடித்துக் கொண்டு மார்பளவு தண்ணீரை கடந்து சென்றார் காமராஜர். இதை அண்ணாதுரை திராவிட நாடு இதழில் காமராஜரை பாராட்டி எழுதினர். பொதுவாழ்வில் நேர்மை வேண்டும். காங்கிரஸ் மாநாடு முடிந்து கணக்குகளை கேட்ட போது 67 ரூபாய்க்கு 3.5 குறைகிறது என்று சொன்னவரிடம் பொதுவாழ்வில் நேர்மை வேண்டும், உன் காசை போட்டு கணக்கை முடி என்று சொல்லியவர் காமராஜர். தன் தங்கையின் மகள் வழி பேரன் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பத்தை போட்டுவிட்டு தாத்தா நீங்கள் சிபாரிசு கொடுத்தால் போதும் கிடைத்துவிடும் என்றார். அதற்கு காமராஜர் சொன்னார், அதற்கென்று கமிட்டி போடப்பட்டுள்ளது, நீ நல்லா பதில் சொன்னால் கிடைக்கும். கிடைக்கலனா கோயம்புத்தூரில் விவசாய பாடம் இருக்கு, அதில் வேலை கிடைக்கும், சேர்ந்து படி என்றார். முதல்வராக இருந்த போது மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பத்தை அவரிடம் கொடுத்து முதல்வர் கோட்டாவில்
விண்ணப்பத்தை தேர்வு செய்யுமாறு அதிகாரிகள் கூறினர். அவரும் 10 விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்தார். உங்களுக்கு வேண்டியவர்களா என்று அதிகாரிகள் கேட்டனர். இல்லை, தகப்பன் கையெழுத்து போடும் இடத்தை பார்த்தேன், அதில் கைரேகை உள்ள விண்ணப்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். பாவம், இந்த குடும்பத்தில் இந்த பையன் லாவது படித்து டாக்டர் ஆகட்டும் என்றார். வாழ்வில் அவர் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்துள்ளார் என்பதற்கு இது சான்றும். வார்த்தையில் வாழ்மை. 1967 காங்கிரஸ் தோல்வியடைந்தது, திமுக வெற்றி பெற்றது. அதற்கு காமராஜர் சொன்னார், திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, அவர்கள் தங்கள் ஆட்சியை திறம்பட நடத்த குறைந்தது 6 மாதங்களாக தேவைப்படும், ஆகவே 6 மாதங்களுக்கு திமுகவை குறித்து பேச மாட்டேன் என்ற சொன்னது போல் நடந்தும் காட்டினார். இதுவே காமராஜரின் வாழ்வை. காமராஜர் மறைந்ததும் அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. ஐ ஆம் நாட் எ ஹேண்ட் சம் ஒன் பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட் டு சம் ஒன் என தம் வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணித்து மாசில்லா மாணிக்கம் வைத்து தந்த காமராஜரின் புகழ் என்றும் நிலைபெற்றிருக்கட்டும். 5 எழுத்தில் வணக்கம் கூறி 3 எழுத்தில் நன்றி சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.